நீயானாவுக்கு வருவதற்காக அஞ்சு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் செலவு செஞ்சிருக்கீங்க நீங்க வந்து உடம்பு குறைச்சதே சார் அதுக்கு இருபது கிலோ எடை குறைச்சிருக்கீங்களா என்னங்க ஃபஸ்ட்டு முழுக்க எப்படி இருக்கு பாதி விழுந்தது பாதி அடிச்சதா இருக்கு அவ்வளவு பாதிப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதனுக்கு இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னா தங்கம் இப்ப என்ன மேட்ரு ஏன்னா நம்ம மாயண்டி விஷயம் தான் வாயா வந்துட்டாருல வந்து சொல்லு விவரத்தை இவ்வளவு ரூபாய்க்கு நகை வாங்குறீங்கன்னா நகை கடை ஓனர் உங்கள்கிட்ட குடுக்கலை நிறைய தங்கம் சேரட்டும் அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே

இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்ன மகாஜி பண்ணிடுவேன். டேய் நான் போட்டிருக்க இந்த டைமண்ட் மோப் மோப்னா இல்ல புரியல. இரண்டாவது வந்து ஹாரத்த பத்தி நான் கண்டிப்பா பேச ஷோக்காக நான் வாங்குறேன். என்ன குப்ப? ஏங்க ஷோக்காக தங்க நகை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வெரி ஃபன்னி நல்லா இருக்கு. ஐ அப்ரிஷியேட் இட். ஆமா நேத்து வாங்குனது. எவ்வளவு? 585000. வாயில நல்லா வருது. சொல்ல முடியல. இதெல்லாம் நீங்களாச்சும் கேளுங்க. நான் கேக்கவா. நல்லா வாங்க.

ஒரு முட்டாள் இப்ப இப்ப நட்டம்ல ஆனா அது போட முடியாம அஞ்சு எடுத்து நான் பார்வையா பெருமைச்சுக்கு நாலு பேர் ஒரு

உன்ன போய் சிங்கோன்னா பெரிய பருப்பான்னு கேட்டோம் மேல்மே நீ பெரிய பருப்பு தான் நிரூபிச்சிட்டப்பா சார் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி ஊருக்கு போனா காலி பண்ணிடுவாங்க என்னன்னா அந்த காசு அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு போயிடக்கூடாது தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பொழப்பா உங்க அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நகைய போட்டா தான் வருவேன் அவர் பண்ணுனா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு அழுக ஆரம்பிச்சு அதே தான் அவர் வெளியில அழுக முடியாது உள்ள அழுகுறாரு அழுகிறாரு வெறும் ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வருவாங்க சார் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு நகை வாங்க வருவாங்க

உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது அதே மாதிரி ஒரு ஒரு நகை சீட்டு போடுறப்பயும் நான் பிளான் பண்ணி தான் போடுவேன் என் சக்தி எனக்கு இப்ப புரியுது நீ ஒரு ரூட் போட அந்த ரூட் தான் போயிட்டு இருக்கேன் ரொம்ப சிறுக சிறுக செய்யறாங்க நம்ம இப்படிதான் ஒரு வீடு பேசிக்கா கொஞ்சம் வளரும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கைக்கு வரட்டும் அப்ப போய் ரெண்டு போய் நகை வாங்கிப்போம் அப்படி நினைக்கிறீங்க அப்படி ஒன்னும் நடக்காது வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு

எப்படி நான் தோறது இப்ப இப்படி ஒரு வார்த்தை சொன்ன ஒரு காரணத்துனால எண்பத்தி ரெண்டு கிலோ இருந்த இவங்க இன்னைக்கு அறுபத்தெட்டு கிலோ ஆயிட்டாங்க குறைச்சு இப்போ வாங்கிட்டாங்க சார்

ஒரு நிதி ஆலோசகராகவும் ஒரு குடும்பத் தலைவராகவும் இந்த ரெண்டு பார்வையிலையும் பாக்குறப்ப யார் பக்கம் நியாயம் இருக்கு அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கு இவங்க பக்கம் தான் இந்த வெற்றியை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் மிகவும் சந்தோஷமாக உள்ளது அந்த நன்றிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ எல்லாரும் சரிங்க எதுக்கே சரி சொன்னேன் சுபம் சீரியல் முடிஞ்சபோது சுபம் கருப்பனே சூரிய பகவானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் யாவாரத்தை பண்ணி பகுத்த கலவுல அமர்ந்திருக்கான் இந்த நடமாடும் யாவாரத்தை கூடியே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே